இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, ஒரு கம்பெனியில் சிப்ஸுகளினுடைய பல்வேறு பிராண்டுகள் இருக்கு. இதில் 70% உருளைக்கிழங்கு சிப்ஸு விற்பனையாகிறது, 30% சிப்ஸ் மற்றும் வேப்பர்கள் விற்பனையாகிறது. இங்க ஒவ்வொரு காலாண்டிற்கும் சராசரியா 12 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகுது. அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். இங்க 12 லட்சம் அப்படிங்கிறது காலாண்டினுடைய விற்பனை அளவு. ஸோ 12 லட்சத்தை நாம் மாதத்துக்கு முதல்ல மாற்றணும். காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதம். ஸோ இதை நான் 3 ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 மாதத்தினுடைய விற்பனை அளவு கிடச்சிடும். 3 ஆல் 12 அடித்தா 4 × 3 = 12. ஸோ 1 மாதத்தினுடைய விற்பனை அளவானது 4 லட்சம். இந்த 4 லட்சம் ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு எவ்வளவுக்கு விற்றுருக்கு அப்படின்னு பார்க்கணும். உருளைக்கிழங்கு சிப்ஸு 70% விற்றுருக்கு. ஸோ 4 லட்சம் ரூபாய்க்கு 70% நம்ம கண்டுபிடிக்கணும். 70% கண்டுபிடிக்கணும்னா 70/100 பெருக்கணும். ஒரு 0வுக்கு 1 0 அடிச்சிட்றேன், திரும்ப 1 0வுக்கு 1 0 அடிச்சிட்றேன். 7ஆல் இந்த 4 பெருக்கிறேன், 7 × 4 = 28. மீதி இருக்கக்கூடிய 4 சைபரை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு சிப்ஸானது 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.